இந்தியா கூட்டணியை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. பிரதமராக வேண்டும் என இழவு காத்த கிளி போல ஸ்டாலின் கட்டிய மணல் கோட்டை 6 மாதங்களில் சில்லு சில்லாய் சிதறியுள்ளது. பாஜகவை தனித்து எதிர்க்க முடியாது என்பதை உணர்ந்த ஸ்டாலின் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், மேற்கு வங்க முதல்வர் மம்தா, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒன்றிணைத்து ஊழல் செய்ய மாபெரும் திட்டம் தீட்டி இந்தியா கூட்டணியை காங்கிரசுடன் சேர்த்து இணைத்தார். ஆனால் தற்போது தேர்தல் நெருங்க நெருங்க அனைத்து கட்சிகளும் சிதறு தேங்காய் போல சிதறி போயுள்ளது. மம்தா, கெஜ்ரிவாலை தொடர்ந்து நிதிஷ்குமாரும் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகியுள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 21 தொகுதிகளை கேட்டு காங்கிரஸ் திமுகவிற்கு தங்களது விருப்பப்பட்டியலை அனுப்பியுள்ளது. ஏற்கனவே காங்கிரசாரை பல இடங்களில் திமுக அவமானப்படுத்தி கபலீகரம் செய்து வரும் சூழலில் ஒற்றை இலக்குகளிலேயே காங்கிரசுக்கு தொகுதிகளை முடிவு செய்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெகு விரைவில் உடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.